திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை பகுதியில் இயற்கை வளங்களை அழித்து சிட்கோ அமைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருது இதன் காரணமா தங்களோட வாழ்வாதாரமான விவசாயம் பாதிக்கப்படும்னு அதை காப்பாற்றுவதற்காக போராடுற விவசாயிகளை அதிமுக ஒன்றிய செயலாளர் மலர்வண்ணன் காவல்துறையை வைத்து மிரட்டுவதா தொடர்ந்து புகார் எழுந்து வந்தது இந்த நிலையில் கரூர் எம்பி ஜோதிமணி அந்த இடத்திற்கு நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார் இது தொடர்பாக கரூர் எம்பி ஜோதிமணி தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் தரிசு நிலத்தில் சிட்கோ சிப்காட் அமைக்கலாம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கலாம் அதற்கு என்ன உதவி வேண்டுமானாலும் செய்ய தயார் ஆனால் சிப்காட் சிட்கோ பெயரால் பல நூறு கோடி மதிப்புள்ள இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதையும் விவசாயத்தை அழிப்பதையும் ஏற்க முடியாது திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை ஊராட்சி ஆர்கோம்பை பகுதியில் இயற்கை வளங்களை அழித்து சிட்கோ அமைப்பதாகவும் தங்கள் வாழ்வாதாரமான விவசாயத்தை காப்பாற்ற போராடும் தங்களை அதிமுக ஒன்றிய செயலாளர் மலர்வண்ணன் காவல்துறையை வைத்து மிரட்டுவதாகவும் பொதுமக்கள் விவசாயிகள் தெரிவித்த புகாரின் பெயரில் இன்று பொதுமக்களுடன் சிட்கோ அமைக்கும் இடத்திற்கு சென்றேன் அங்கே அதிமுக ஒன்றிய செயலாளர் மலர்வண்ணன் அந்த பகுதிக்கு தொடர்பு இல்லாதவர்களுடன் வந்து தகராறில் ஈடுபட்டார் மிகவும் மோசமாக நடந்து கொண்டார் இதனால் ஊர் மக்கள் ஆத்திரமடைந்து அவர்களை விரட்டினர் மரங்களை பிடுங்கும் ஜேசிபிக்கு முன் ஊர் மக்களுடன் அமர்ந்தேன் எங்களை தாண்டித்தான் ஜேசிபி போக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தோம் அதன் பிறகு காவல்துறை தலையிட்டு ஜேசிபி இயந்திரங்களை வெளியே அனுப்பினர் காடை விவசாயத்தை அழிக்கும் பணி தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து வேடசந்தூர் தொகுதியில் பல நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள மண் மர மலை வளங்களை முயன்று வருகிறார்கள் மக்களின் எதிர்ப்பும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மக்கள் சார்பாக நிற்கும் எனது கடமையும் உணர்ச்சியும் தடையாக இருக்கிறது மக்களின் எதிர்ப்பும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மக்கள் சார்பாக நிற்கும் எனது கடமை உணர்ச்சியும் தடையாக இருக்கிறது தனது வாழ்வாதாரத்திற்காக போராடுகிற மக்களை ஆளும் அதிமுகவினர் காவல்துறையின் உதவி கொண்டு அடக்குவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது இதற்கு முன் இரு மாதங்களுக்கு முன்பு வடமதுரையில் முன்னூறு ஏக்கர் வள்ளிமலை எங்கள் போராட்டத்தால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரிடமிருந்து காப்பாற்றப்பட்டது ஆளும் அதிமுக ஆட்சி முடியும் நேரத்தில் தீவிர கொள்ளையில் இறங்கி இருக்கிறார்கள் இதை தடுப்பது நமது கடமைன்னு குறிப்பிட்டிருக்காரு கரூர் எம்பி ஜோதிமணியோட இந்த முயற்சி பத்தியும் இந்த வீடியோ பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க